விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்கே கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா என்கே விதைகளை 1 ஏக்கருக்கு வாங்கினா இது வந்து நாங்கள் கொடுக்குறோம், 2 ஏக்கருக்கு வாங்கினா இது, 3 ஏக்கருக்கு வாங்கினா இப்படியே, 4 ஏக்கர், 5 ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல்டு போட்டு ஒரு டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, 1 ஏக்கருக்கு வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் டோக்கனும், 2 ஏக்கருக்கு விதை வாங்கக்கூடிய விவசாயிக்கு 2 ஏக்கர் டோக்கனும், 3 ஏக்கர் வாங்கக்கூடிய விவசாயிக்கு 3 ஏக்கர் டோக்கனும், 4 ஏக்கருக்கு வாங்கக்கூடிய விவசாயிக்கு 4 ஏக்கர் டோக்கனும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆஃபர் வந்து எந்த விதை வாங்கினா செல்லுபடி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 6802 இந்த ரகம் வாங்குறவங்களுக்கு இது செல்லுபடி ஆகுது, ப்ளஸ் 66-68 ப்ளஸ் வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு. இந்த டோக்கனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேர்த்தோடைய கேள்வியாக இருக்கும். ஓகே, கம்பெனியில் கொடுக்குறாங்க இந்த விதைகள் வாங்குறதுக்காக, அந்த ஒரு டோக்கனுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாம் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் இதுக்கு மேலே படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3, 4, 5 ஏக்கர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி வாங்குறப்ப 5 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வாங்குறப்ப அந்த டோக்கனில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் விதை இருக்கு இல்லையா, அப்போ வந்து 1700 ரூபா, 1500 ரூபா ஒரு பாக்கெட் அப்படின்னா, நீங்கள் 2 ஏக்கருக்கு, சரி 1 ஏக்கருக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா, அந்த 1 ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 35 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, அப்போ 2 பாக்கெட்டுக்கு 70 ரூபா டிஸ்கவுண்ட். அப்போ நீங்கள் வந்து 1500 × 2 = 3000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா 2950 ரூபா தான் நீங்கள் வந்து உரக்கடைக்கு கொடுக்கணும், மீதி இருக்கக்கூடிய 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அந்த கூப்பனை வந்து இவங்க பேரில் இவங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுதி வச்சு அந்த கூப்பனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்காரங்க அவங்களுக்கு அந்த கூப்பனில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை கம்பெனிக்காரங்க உங்களுக்கு விதை விற்கிறாங்களே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போ 3000 ரூபா வரத 2950 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சுக்குவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனிக்காரங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ரேட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபான்னு இருக்குது ஒரு பாக்கெட்டுக்கு, இன்னொரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா இருக்குது, இன்னொரு சில இடத்துல 45 ரூபான்னு இருக்குது. இப்படி பாக்கெட்டோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டுகிட்டே போகும். டிஸ்கவுண்ட்ஸ் ஒரு பாக்கெட்டுக்கு 45 ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கில் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 35 ரூபா ஒரு பாக்கெட்டு கொடுத்துருப்பாங்க, 2 பாக்கெட்டுக்கு சேர்த்து 70 ரூபா, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட்டுக்கு சேர்த்து 80 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த 2 ஏக்கரில் போய் பார்த்தீங்கன்னா 4 பாக்கெட்டுக்கு 45 ரூபா, அப்படின்னா 180 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 6 பாக்கெட்டுக்கு 45 ரூபா, 3 ஏக்கரா இதில். ஓகேங்களா, அப்போ 270 ரூபா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, நீங்கள் இப்போ 3000 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபாயில் 270 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மீதி காசு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 3 ஏக்கர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி காசு ரிலேட்டடாக போயிட்டுருக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கரோ இல்லை 5 ஏக்கரோ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, என்கே கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கலைக்கொல்லி இருக்குது இல்லையா, மக்காசோளத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கலைக்கொல்லி கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா, அந்த கலைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஏக்கரில் போகிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 700 ml கலைக்கொல்லி வரலாம், இல்லை 1400 ml கலைக்கொல்லி வரலாம். அப்படி இல்லைனா 3 400 ரூபா 3 600 ரூபா இது ஒரு கலைக்கொல்லி இருக்குது. ஓகேங்களா, 3.5 லிட்டர் கலைக்கொல்லி இருக்குது கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவிலேயே, ஒரு கேன் மாரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கலைக்கொல்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் வந்து விதை வாங்குற கடையில் கேட்ட வரைக்கும் இது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு தான் டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கு. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாரிக்ஸ் கலைக்குள்ளி இருக்கீங்களா அது டிஸ்கவுண்ட்டாக கிடைச்ச மாதிரி தெரியல அப்படின்னாங்க. உடனே கம்பெனிக்காரங்களுக்கு கால் அடிச்சு அந்த விதை கொண்டு வந்து அந்த கார்டெல்லாம் செக் பண்ணுவாங்களே, இந்த விதை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு உடனே கால் அடிச்சா, எப்போ இப்படி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்ததில் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயம் யாருக்குமே கிடைக்கலையே, உண்மையிலேயே அது உண்மையா இல்லை பொய்யா இல்லை கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கம்பெனியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சைடு கிழிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து கம்பெனிலேயே எங்களுக்கு அமிச்சாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் எல்லாம் கிழிச்சு டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா குலுக்கி போட்டு தான் எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. அது எதில் இருக்குது என்ன எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இருக்குது கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல மாட்டா, கண்டிப்பாக கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு 700 ml கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரானா 700 ml கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த கடையில் விதை வாங்குறாங்களோ அந்த கடையில் வாங்கிக்கணும். அது என்ன ரேட்டோ ஃபார்மருக்கு அவங்க என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்களோ அதே ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே உரக்கடைகளுக்கு கொடுத்துக்குவோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா என்கே கம்பெனி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கையாண்டக்கூடிய ஒரு யுக்தி. அவங்களோட விதைகளை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக விற்பனை பண்ணணும்
அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்க யுக்தி, மற்ற எந்த ஒரு விதை கம்பெனிகளுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தலை. என்கே கம்பெனிக்காரங்க இதை புதுசாக பயன்படுத்தியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, விவசாயிகளுக்கு லாபம் கழிக்கக்கூடிய வகையில் இது இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 ரூபா டிஸ்கவுண்ட் வந்துச்சு. நான் வாங்கின பாக்கெட் என்னமோ 1.5 பாக்கெட் தான், ஓகேங்களா, 1.5 பாக்கெட் சம்திங் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு டிஸ்கவுண்ட் வந்துச்சு. ஏன் அப்படின்னா வேறு ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பாக்கெட் மட்டும் 10 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த 1.5 பாக்கெட்டையும் மணியும் ஈக்குவல் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பாக்கெட் வாங்கியிருந்தேன், சரி பரவாயில்ல தம்பி உனக்கு டிஸ்கவுண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக எடுத்து கொடுத்தாங்க. கம்பெனிக்காரங்கள்ட்டையும் பேசியிருந்தாங்க, ஓகேங்களா, அதில் தான் எனக்கு இந்த 70 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து 1.5 பாக்கெட்டுக்கு தாங்க ஒரு 70 ரூபா டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் எந்த கடையில் விதை வாங்கினாலும் இதை கேட்டு வாங்கி பயனடைஞ்சிருங்க, நீங்களும் நஷ்டப்பட்டு போயிடாதீங்க, ஓகேங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.